எல்லோருக்கும் வணக்கம் ஸோ மீண்டும் ஹரிஹரனோட சீரீஸ் ஆஃப் லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன் ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ஸோ நம்ம வந்து இந்த லெக்சரில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மியூட்டேஷன்னா என்னது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனில் மெயினாக வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் பற்றி எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னா என்னது அதோட மெக்கானிசம் என்னது அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னா என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் மியூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மியூட்டேஷனுங்கிறது ஒரு லேட்டின் வேர்ட் மியூட்டர் மியூட்டருங்கிறது என்னென்னா டூ சேஞ்ச் தட் மீன்ஸ் அதோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுறது தட் மீன்ஸ் மாற்றம்ங்கறத சொல்லலாம் டூ சேஞ்சுங்கிறது ஸோ இனிஷியலா வந்து மியூட்டேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க ஸோ கருப்பா இருந்த முடி சம்டைம்ஸ் வந்து ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா அவன் ஏதோ மா மாறியிருக்கான் மியூட்டேட் ஆயிருக்காங்க சொல்லலாம் ஸோ இனிஷியலா வந்து இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் தட் இஸ் ஆல்டர்ட் ஃபீனோ டைப்னு சொல்லுவோம் ஃபீனோடைப்புங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்ச்னு சொல்கிறது ஸோ இனிஷியலாக ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மியூட்டேஷன் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஜெனடிக்ஸ் நாலேஜ் வந்தப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃபீனோடைப் எதனால் ஆகுதுன்னா ஆல்ட்ரேஷன் இன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தட் இஸ் சேஞ்ச் இன் த ஜீனோடைப்னால தான் இந்த ஃபீனோடைப்பும் மாறுதுன்னு தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் மியூட்டேஷன்ங்கிறது சேஞ்ச் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தட் இஸ் ஒரு டிஎன்ஏவோட சீக்வன்ஸில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் வந்து மியூட்டேஷன் சொன்னோம் ரைட் ஸோ மியூட்டேஷன் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு த மியூட்டேஷன் அக்காஸ் எப்படி மியூட்டேஷன் நடக்குது ஸோ ஏதாச்சும் ஒரு செல் வந்து மியூட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு டைப்பில் ஒரு டைப் நிச்சயமாக இருக்கும் ஸோ மியூட்டேஷன் கேன் அக்கர் இன் ஒன் ஆஃப் த டூ டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ரெண்டாவது வந்து இன்டியூஸ்டு மியூட்டேஷன் தட் மீன்ஸ் இன்டியூஸ்டு மியூட்டேஷன்னா ஏதாச்சும் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் தந்து மியூட்டேட் பண்ண வைக்கிறது ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னா அது பாட்டுக்காக நடக்குது ஸோ இன்றைக்கி நம்ம லெக்சரில் வந்து இன்டெப்தாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ஸோ ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னா என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேஞ்சின் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒரு செல்லில் வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ நடக்குதுன்னா எந்த கெமிக்கல் ஏஜென்ட்டோ ஃபிசிக்கல் ஏஜெண்ட்டோ அது மேலே வந்து பாதிக்காமல் வந்து ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ஸோ தானாக வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் மாறிச்சின்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டைப் ஆஃப் மியூட்டேஷன் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு எரர் நடக்குது எப்போ டிஎன்ஏ ஒரு செல் வந்து ரெண்டு செல்லாக டிவைட் ஆகணும்னா மொதல் என்ன ஆகணும் டிஎன்ஏ வந்து ரெண்டாக மாறணும் டிஎன்ஏ ரெப்ளிகேட் நடக்கணும் ஸோ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப வந்து ஏதாச்சும் ஒரு எரர் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க தப்பான நீ ஆட் பண்ணிருச்சு ரெப்ளிகேஷன் அப்போ அப்படின்னா இந்த ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கலாம் இல்லைன்னா இந்த ஜம்பிங் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு ஜீன் இங்கேருந்து காப்பி ஆகி இன்னொரு இடத்துல போய் ஒட்டிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி மொபைல் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்போசோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கலாம் தட் மீன்ஸ் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் இயற்கையாக எப்போ நடக்குது ஒரு டைம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப தப்பான நியூக்ளியோடைடு ஆட் ஆகி அதை கரெக்ட் பண்ணாமல் விட்டோம்னா நடக்கும் ஸோ ரெண்டாவது என்னது இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் மாதிரி ஒரு இது காப்பி ஆகியோ கட் ஆகியோ இன்னொரு இடத்துல போய் என்ட்ரி ஆகிறப்போ கூட ட்ரான்ஸ்போசன் சொல்லுவோம் அப்போவும் இந்த ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கும் மெக்கானிசம் இது எப்படி நடக்குதுங்கிறத ஓவரால் பேசிக் மெக்கானிசம் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் பார்த்திங்கன்னா ஸோ இது பேசிக்கலாக இந்த ரெப்ளிகேஷன் எரர்னால நடக்குது ஸோ எப்போ இந்த எரர் தப்பாக வந்து டிஎன்ஏ ரெப்ளை பண் ரெப்ளிகேஷன் பண்ணுறப்ப தப்பான நியூக்ளியோடைடு தட் மீன்ஸ் இந்த நைட்ரஜன் பேஸை வந்து தப்பாக எப்போ ஆட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அதோட ஸ்டீரியோமெரிக் ஸ்ட்ரக்சர் அதாவது டேட்டோமெரிக் ஃபார்ம்னால் நடக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிஎன்ஏவில் வந்து நாலு டைப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் ஒன்று அடினைன் இன்னொன்று குவானைன் இன்னொன்று சைட்டோசின் இன்னொன்று தைமின் இதில் ரெண்டு பியூரின் நியூக்ளியோடைட் ரெண்டு பிரிமிடின் நியூக்ளியோடைட் ரைட் ஸோ அடினைன் என்றைக்குமே வந்து தைமீனோடு தான் சேரும் சைட்டோசைன் என்றைக்குமே குவானைனோட தான் சேரும் ஸோ அடினைன் தப்பா சைட்டோசினோடையோ இல்லை கோணனையோட சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ நடக்கும் இந்த சைட்டோசினோ கோனைனோ தன்னோட டாட்டோமேரிக் ஃபார்ம் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த தப்பாக இந்தது நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ டாட்டோமெரிக் ஃபார்ம்னால் முத டாட்டோமெரிசம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் ஸோ டாட்டோமெரிசம்ங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஸ்ட்ரக்சரல் ஐசோமஸ் ஸோ ஒரே கெமிக்கல் இருக்குது ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நம்ம டாட்டோமேரிசம்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் எப்போ நடக்குதுன்னா இது ரெண்டுமே ஒரு கெமிக்கல் யூக்ளிபிரியமில் வந்து ஒன்று இன்னொரு ஃபார்மாக மாறிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து இது நடக்கிறத தான் டாட்டோமேரிசம்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச டாட்டோமேரிசம் வந்து கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் சொல்லுவோம் ஸோ அதனால் நடக்குது ஸோ ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் எப்போ நடக்குது ஜென்ரலாக ரெப்ளிகேஷன் ஏரர் நடக்குது ரெப்ளிகேஷன் ஏரர் எப்போ நடக்குது இந்த நைட்ரஜன் பேஸோட டாட்டோமேரிசம் ப்ராசஸ்னால நடக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முதல் டைப் வந்து ஆல்ட்ரேஷன் இன் பேஸ் தட் மீன்ஸ் பேஸ் மாறுவது அடினைனோட சைட்டோசின் ஆறுறது இல்லைன்னா குவானைனோட தைமின் சேர்றது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் இன் பேஸ் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் சொல்லலாம் ஒன்று டிரான்சிஷன் மியூட்டேஷன் ரெண்டாவது வந்து ட்ரான்ஸ்வர்சன் மியூட்டேஷன் ரெண்டாவது ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷனோட டைப் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் எரர் ஸோ ரெப்ளிகேஷன் ஏரருங்கிறது வந்து ஒன்று ஒரு நியூக்ளியோடைட் ஆட் ஆகலாம் இல்லைன்னா டெலீட் ஆகலாம் தட் இஸ் அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் மூணாவது வந்து லெசன்ஸ் இன் டிஎன்ஏ லீசன்ஸ் இன் டிஎன்ஏங்கிறது டிஎன்ஏல வந்து ஏதோ ஒரு தப்பான எரர் நடக்கிறது தட் மீன்ஸ் இருந்து ஏ பியூரினேட் ஆகிறது ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பியூரினேட் ஸ்டேட்டோ ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பிரிமிடினிக் ஸ்டேட் சைட்னால் வந்து நடக்கலாம் இது என்னங்கிறத எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கும் ஸோ இதை தவிர வேறு லெசன்ஸ் வரும் நடக்கலாம் சர்டைன் ஃப்ரீ ராடிக்கல்ஸ்னாலையும் வந்து டிஎன்ஏ டேமேஜ் ஆகலாம் ஸோ அதனால் வந்து மியூட்டேஷன் நடக்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து மூணு டைப் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்குது ஒன்று ஆல்ட்ரேஷன் இன் பேசஸ் ரெண்டாவது ரெப்ளிகேஷன் ஏர்ஆர் மூணாவது லெசன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஸோ ஒவ்வொரு டைப்பாக எலாபரேட்டரை தெரிஞ்சுக்குவோம் நம்ம முதல் டைப் ஆல்ட்ரேஷன் இன் பேசஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக பேஸஸ்ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமீன் ஸோ நார்மலாக அடினைன் தைமீனோட சேரும் குவானைன் சைட்டோசினோட சொல்லும் அதனால் ஏ ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் டி குவானைன் மூணு பாண்ட் சி ரைட் இதுதான் இதோட இந்த பேசஸோட நார்மல் ஃபார்மேஷன் ஸோ ஜென்ரலாக எல்லா நைட்ரஜன் பேசஸும் வந்து கீட்டோ ஃபார்மில் தான் இருக்கும் சோ அப்போ தான் அடினைன் தைமீனோட சேரும் சைட்டோசினோட சேர்றது வந்து அதோட கீட்டோ ஃபார்மில் பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த டாட்டோமேரிசம்னால இது ஒரு இமினோ இல்லைன்னா ஈனால் ஃபார்மில் மாறும் அப்போ தான் இந்த ஆல்ட்ரேஷன் ஆஃப் பேசஸ் நடக்கும் சோ நான் பிக்சர்ல காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க அடினைன் நைன் தைமீனோட சேர்றதுக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா இது வந்து சைட்டோசின் வந்து கீட்டோ ஃபார்மில் இல்லாம இமினோ ஃபார்மாக மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்ட்ரேஷனின் பேசஸ் நடக்குது ஸோ அடினைனோட தைமீனுக்கு பதிலாக இமினோ சைட்டோசின் சேருது ஸோ நெக்ஸ்ட்டு ரெப்ளிகேஷன் அப்போ அதுக்கு அடினைன் தைமின் இருந்த இடத்துல சைட்டோசின் கோனைனா மாறிடும் அதே மாதிரி கோனைனோட வந்து சைட்டோசின் சேர்றதுக்கு பதிலாக என்ன நடக்குது ஈனால் ஃபார்ம் ஆஃப் தைமீனோட சேர்ந்துருது ஸோ கோனைன் தைமின் அதே மாதிரி சைட்டோசின் என்ன பண்ணுது இமினோ ஃபார்ம் ஆஃப் அடினைனோட சேருது அதே மாதிரி தைமின் கீனால் ஃபார்ம் ஆஃப் கோானைனோட சேருது ஸோ அதனால் என்ன ஆகுது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து மாறுது ஸோ இந்த மாற்றத்தை வச்சு நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் மியூட்டேஷனாக சொல்லலாம் ஒன்று டிரான்சிஷன் மியூட்டேஷன் இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்சன் மியூட்டேஷன் ஸோ முதல் டிரான்சிஷன் மியூட்டேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் ஸோ இந்த டாட்டோமெரிக் ஷிஃப்டு தட் மீன்ஸ் இந்த சேஞ்சஸ் நடக்கிறது வந்து ஹைட்ரஜன் பான் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது எதுக்கு நடுவில் பியூரின்க்கு ப்யூரின் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பிரிமிடின்னுக்கு பிரிமிடின் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது ஒரு ஸ்டேபிள் ஆல்ட்ரேஷன் தரும் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் தான் நம்ம ட்ரான்ஸிஷன் மியூட்டேஷன் சொல்கிறோம் ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரிமிடின் நியூக்ளியோடைட் வந்து சைட்டோசின் அண்ட் டைமின் ரெண்டுமே பிரிமிடின் நியூக்ளியோடைட் அடினைன் அண்ட் குவானைன் என்னது இட்ஸ் அன் பியூரின் நியூக்லியோடை ஸோ இந்த மாதிரி ரெண்டுது ஒரு பியூரின்க்கு பதிலாக இன்னொரு பியூரின் தட் மீன்ஸ் அடினைன் கோனைனுக்கு பதிலாக வேறது தட் மீன்ஸ் பிரிமிடின் பிரிமிடின் சேர்ந்ததுன்னா இந்த வேரியேஷன் நடக்கும் ஸோ நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் ஸோ ஒரு பேரன்ட்ரல் டிஎன்ஏ இருக்கு ஸோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடி நைன் ஏசிஜிடிசி இருக்குது இன்னொன்று அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அடினைனுக்கு தைமின் சைட்டோசினுக்கு குவானைன் இருக்குது பேரண்டல் டிஎன்ஏ ஸோ இப்போ இங்கே எங்கே டிரான்சிஷன் மியூட்டேஷன் நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் நடக்கப் போகுது ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறப்ப வந்து நியூக்ளியேட்டைட் அட்டாச் பண்ணிக்கிட்டே வரும் டிஎன்ஏ பாலிமரை செஞ்சேன் அப்போ ரேராக இந்த டாட்டோமெரிக் ஃபார்ம் தட் இஸ் இம்யூனோ ஃபார்மோ இல்லைன்னா ஈனால் ஃபார்மோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குது ஸோ இது வந்து ஆட் ஆகுது ஸோ கோனைனோட என்ன ஆகுதுன்னா தைமின் இம்யூனோ ஃபார்ம் ஆஃப் தைமின் அட்டாச் ஆகிருது ஸோ நார்மலாக என்ன நடக்குது இன்னொரு ஸ்ட்ரெயினில் வந்து சைட்டோசினோட நியூ கோனைன் வந்து சிந்தத்தைஸ் ஆகுது ஸோ ரெண்டு ஸ்டாண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ ஒரு ஸ்டாண்ட் மேலே போறதுல என்னாச்சு கோனைனோட சைட்டோசினுக்கு பதிலாக என்ன அட்டாச் ஆகிருக்கு ஒரு ஈனால் ஃபார்ம் ஆஃப் தைமின் வந்து அட்டாச் ஆயிடுது ஸோ ரெண்டாவது வந்து நார்மல் ஸ்ட்ரெயின் போகுது ஸோ இது ரெண்டும் வந்து பிரிஞ்சிருச்சு ஸோ ரெப்ளிகேட் ஆனப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல வந்து கோனைனோட சைட்டோசின் இருக்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது கோனைனோட தைமின் இருக்குது ஸோ கீழே வந்து நார்மலாக இருக்குது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸோ நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா மேலே இருக்கிற ஸ்ட்ரெயின் குவானைனுக்கு சைட்டோசின் கிடச்சா அது ஒயில்டு டைப்பாகவே இருந்துடும் பட் டைம் அண்ட் பேஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன ஆகுதுன்னா அடினைன் அட்டாச் ஆயிருது ஸோ அது என்ன ஆகுது மியூட்டன்ட்டாக மாறுது கீழே இருக்கிறது நார்மல் ரெப்ளிகேஷனில் ரெண்டுமே ஒயில்டு டைப்பாக இருக்குது ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பேரண்ட்ரல் டிஎன்ஏ ஆஃப்டர் டூ ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன ஆகுதுன்னா இந்த தப்பான நியூக்ளியோடைடு இ டோட்டோமேரிக் ஃபார்ம் ஆட் ஆனால் வந்து மியூட்டேட்டட் ஸ்ட்ரைனாக மாறிடுது ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸிஷன் மியூட்டேஷன் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ இந்த அடிணைன் தைமின் மாறினது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ட்ரான்ஸிஷன் மியூட்டேஷன் ஸோ ரெண்டாவது டைப் வந்து ட்ரான்ஸ்வர்சன் மியூட்டேஷன் ஸோ இந்த மியூட்டேஷனில் என்ன நடக்குதுன்னா ஒரு பியூரின் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது ஒரு பிரிமிடின் நியூக்ளியடைடோட அதே மாதிரி ஒரு ப்ரிமீடியன் நியூக்ளியோடைட் சப்ஸ்டியூட் ஆகுது பியூரின் நியூக்ளியோடைட் ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் ஃபார்மாக வந்து லீட் ஆகும் ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டீரிக் ப்ராப்ளம்னால் வந்து இது வந்து ட்ரான்ஸ்வர்சன்னு சொல்கிறோம் ஸோ மாறி நடக்குது ரைட் ஸோ இது வந்து அன்ஸ்டேபிலிட்டி லீட் பண்ணோம் சம்டைம்ஸ் இது வந்து ஸ்டேபிளாக என்றைக்குமே இருக்காது ஸோ இது ரெண்டு டைப் என்னது பேஸ் அனலாக் சேஞ்ச் ஆகிறனால ஒன்று டிரான்ஸிஷன் மியூட்டேஷன் இன்னொன்று டிரான்ஸ்வர்சன் மியூட்டேஷன் ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் எரர் ஸோ ரெப்ளிகேஷன் எரர்ங்கிறது வந்து ஒரு தப்பாக ஒரு அடிஷ்னல் நியூக்ளியடைடோ ஒரு குரூப் ஆஃப் அடிஷனல் நியூக்ளியோடைடோ ஆட் ஆகிறது இல்லைன்னா வந்து ரிமூவ் ஆகிடுது ஸோ அதனால் ஆகும்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமி இது நியூக்ளியோடைட் மாற ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து ஒரு சின்ன ஸ்டெர்ச்ல தான் ஜென்ரலாக நடக்கும் ஒரு ஆர் டெலிஷனு ஸோ இது என்ன ஆகும்னா ஜென்ரலாக இன்னொன்று பேரப்போ வந்து இந்த டிஸ்பிளேஸ் ஆகிறனால தான் இந்த மியூட்டேஷன் நடக்குது தட் மீன்ஸ் இன்னொரு ஸ்டாண்ட் சிந்தத்தை அறப்போ இது கொஞ்சம் அமைங்கிரும் ஸோ அதனால் வந்து இந்த அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் பேசஸ் நடக்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகலாம் ஒரு நியூ ஸ்டாண்டோட இல்லைன்னா ஒரு நியூ ஸ்டாண்ட் டிஸ்பிளேஸ் ஆகலாம் இன்னொரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட ஸோ ரெண்டுமே என்ன பண்ணும்னா கேன் லீட் டு த ரெப்ளிகேஷன் நியரர் ஸோ நான் இதை பிக்சரில் காமிச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பேஜ் நடக்குது லீடிங் டு அடிஷன் ஒரு அடிஷ்னல் சீக்வன்ஸுக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிங்க் கலரில் இருக்கிறது வந்து டெம்ப்ளேட் சீக்வன்ஸ் ஸோ ஜி ஜிசி ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஏஜிசி இருக்குது மேலே வந்து சிந்தத்தைஸ் ஆகிட்டே வருது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஸ்லிப்பேஜ் ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு நியூக்லியடைட் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிடுது ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகிறப்ப ஆகும்னா அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு மியூட்டேஷன் லீட் பண்ணும் அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் ஆஃப் டெலிஷன் எப்போ நடக்குதுன்னா இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருக்குது தெரியுமா பிங்க் கலரில் அது கொஞ்சம் கருவாரனால் வந்து நடக்குது ஸோ அதனால் தான் சொன்னேன் இந்த ரெப்ளிகேஷன் ஏறா ரெண்டு நாளையும் ஆகலாம் புது ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகிறது ஸ்லிப்பேஜ் ஆகிறனாலையும் அடிஷன் டெலிஷன் நடக்கலாம் அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டு ஸ்லிப்பேஜ் ஆகிறனாலையும் நடக்கலாம் புது ஸ்டாண்ட் ஸ்லிப்பேஜ் ஆச்சுன்னா ஜென்ரலாக அடிஷன் நடக்கும் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஸ்லிப்பேஜ் ஆச்சுன்னா ஜென்ரலாக வந்து டெலிஷன் நடக்கும் ஏன்னா அதோட காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ புது ஸ்டாண்டில் இருக்காது அதனால டெலிஷன் நடக்கும் ரைட் ஸோ இது வந்து செகண்ட் டைப் தட் மீன்ஸ் அடிஷன் அண்ட் டெலிஷன்னால் வந்து ரெப்ளிகேஷன் எரில் வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கிறது ஸோ கடைசி டைப் மூணாவது டைப் வந்து லிசன்ஸ் இன் டிஎன்ஏ ஸோ லிசன்ஸுங்கிறது வந்து ஒரு சின்ன எரர் நடக்குது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ ஸோ அது லீட் பண்ணும் சம்ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ஸோ எப்படியெல்லாம் இது ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பியூரிக் சைட் ரெண்டாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பிரி ப்ரிடினிக் சைட் இல்லைன்னா வேற ஏதாச்சும் லெசன்ஸ் நடக்கலாம் ஸோ முதல் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பியூரிக் சைட் பார்த்திங்கன்னா ஸோ பியூரின் நியூக்ளியோடைடு இருக்குது ஸோ பியூரின் நியூக்ளியோடைட் என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் யூரினேட் ஆகுது டீப்யூரினேட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தன்னோட பேஸை வந்து லாஸ் பண்ணிக்கிறது ஸோ அப்படி லாஸ் பண்ணுற அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பியூரிக் சைட் ஸோ அப்படி அது தன்னோட பேஸ் அப்படியே அங்கே விட்டனால என்ன ஆகுதுன்னா அந்த கேப் கிரியேட் ஆகிடுது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நார்மலாக வந்து பேரிங் நடக்காமல் என்ன ஆகுதுன்னா ஒரு டிரான்சிஷன் டைப்பாக ஒரு மியூட்டேஷன் நடக்குது ஸோ அப்படி நடந்ததுன்னா அது வந்து ஏ பிரிமிடிக் அது ஒரு லெசன்ஸ் தட் மீன்ஸ் தப்பாக நடந்துருச்சு ரெண்டாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஏ பிரிமிக் சைட் ஸோ அப்படின்னா என்னது இது வந்து தன்னோட பிரிமிடின் நியூக்ளியடைடாக அந்த இருந்து லாஸ் பண்ணுறது ஸோ கடைசி வேறு டைப் ஆஃப் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஒரு ஹை ஹைரியாக்டிவ் ஆக்சிஜன் ரேடிக்கல் ஆக்சோனிய மயானம் ஹைட்ரஜன் பெராக்சைடுனால க்ரியேட் ஆகிற ஃப்ரீ ராடிக்கல்ஸோ என்ன பண்ணும்னா சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன இது என்ன பண்ணும்னா இதோட ஆக்சி ஆக்சிஜன் கேப்பபிலிட்டினால கோனை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும் தட் மீன்ஸ் எயிட் ஆக்சோ செவன் எயிட் டைஹைட்ரோ டிஆக்சிக் கோனைனைனா மாற்றிடும் ஸோ அது மாற்றினால வந்து அது என்ன பண்ணும்னா கோனைன் வந்து அடினைனோட பேர் பண்ணிடும் ஜென்ரலாக குவனைன் சைட்டோசினோட பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இது சேஞ்ச் ஆனால் வந்து அடினைன் சாரி கோனைன் வந்து இந்த எயிட் ஆக்ஸ் எய் ஆக்சோ செவன் எயிட் டைஹைட்ரோ டிஆக்சிக் கோனைன் என்ன பண்ணும்னா அடினைனோட டைமின் பண்ணி மியூட்டேஷன் வந்து லீட் பண்ணிடும் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கிறது ஸோ மிக்க நன்றி ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டது ஸோ என்னோட நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து மியூட்டேஜன்ஸ் தான் என்னென்ட்டு இன்டியூஸ்டு மியூட்டேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மியூட்டேஜன்ஸ் அண்ட் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் நன்றி வணக்கம்